ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஆடி முதல் வெள்ளி ஸ்பெஷலாக அம்மனுக்கு படைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆடிப்பால், அதாவது தேங்காய்பால் பாயசம். இது எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான பிரசாத ரெசிபி, தேங்காய்பால் பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய்பால் பாயசம் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்து உடைச்சி இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இந்த துருண தேங்காய் எல்லாம் அதில் போட்டுடலாம். அடுத்து அது கூட ஓரளவுக்கு லைட்டாக ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஊற்றி அரைக்கிறனால இதுலேருந்து பால் நல்லா நமக்கு கட்டியாக வரும். அது மட்டும் இல்லாமல் தேங்காயிலேருந்து பால் நல்ல சீக்கிரமாகவும் ரிலீஸ் ஆயிரும். இப்போ பாருங்க, ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டு தடவை தான் பால் எடுக்கணும். அப்போ தான் பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த ரெண்டு பாலையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றி செகண்ட் பால் எடுத்துடலாம். பாருங்க, இதையும் ஊற்றி நல்லா பால் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். நெய் நல்லா உருகினதும் இதில் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன சில் தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். நம்ம போட்ட முந்திரி ப்ளஸ் தேங்காய் இது நல்லா வறுத்து இதோட கலர் லைட்டாக கோல்டன் கலர் ஆகும் இல்லையா, அந்த டைமில் ஒரு 10 உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட திராட்சையும் ஓரளவுக்கு நல்லா உப்பி வந்த பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சிடலாம். நெய்யும் சேர்த்தே ஊற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 3 to 3.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு அந்த நெய் கூட சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. மாவு அப்படியே கூட போடலாம், ஆனால் இது மாதிரி வறுத்து போடும்போது நம்ம பாயசம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமில் நமக்கு நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால ஒரு 5 நிமிஷமாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வறுத்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம பாயசத்துக்கு தேவையான வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கும் அதே பேனில் ஒரு 1 கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட வெள்ளைக்கட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை காய்ச்சினா போதும். இதுக்கு எந்த விதமான கம்பி பதமும் தேவையில்லை. பாருங்கள், நம்ம போட்ட வெள்ளை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிடலாம். ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா, வெள்ளத்தில் தூசி கல் இது மாதிரியெல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக வடிகட்டியாச்சு. இந்த வெள்ளைப்பாகோட நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா பச்சரிசி மாவு, அதையும் இதில் போட்டு நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க. இந்த பச்சரிசி மாவு நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், மாவோட தடமே இல்லாமல் சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் நம்ம செகண்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றும்போது அப்படியே டபக்குன்னு ஊற்றிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இருத்து ஊற்றுங்க. அது கீழேயும் ஒரு மாதிரி மண் கல்லாம் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்றி அந்த வெள்ளைப்பாகோட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டு இருங்க. ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால லைட்டாக கட்டிப்பட்டாலும் கட்டிப்பட்டுரும். அதனால கைவிடாமையே நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, இதுலேருந்து சூப்பராக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றி லைட்டாக 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் பால், அதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. இது ஊற்றி இந்த பாயசத்துலேருந்து லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போவே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க இது நல்லா பொங்கி இதுல இருந்து கொதி வர ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க சூப்பரா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா இதுல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையும் இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆடிப்பால் அதாவது தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு அம்மனுக்கு படுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த ஆடிப்பால இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தேங்காய் பால் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.